வணக்கம். செய்தி சுருக்கம். கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாட்டில் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பஸ்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க இரவில் அனுமதி கிடையாது. சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முழுநேர ஊரடங்கையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் முதல் முழுநேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பஸ்கள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் உள்ளிட்ட வாகனங்கள் ஓடவில்லை. சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லை. பிரதான சாலைகள், தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சென்னையில் அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தடுப்பு அரண்கள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை அதிகாலை 4 மணி வரை முழுநேர ஊரடங்கை தீவிரமாக அமல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலம் முழுக்க 80,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். 200 இடங்களில் வாகன சோதனை நடைபெறுகிறது. அத்தியாவசியம் இல்லாமல் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். தேவையின்றி வெளியே வருவோர் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவர்கள் வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். நகர்ப்புறத்தில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் 24 மணி நேரமும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்தால் அவர்களிடம் 500 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் வழக்கும் தொடரப்படும் என போலீசார் தெரிவித்தனர். தலைநகர் டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட்டில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த ஹைகோர்ட், இப்போது உருவாகியுள்ள கொரோனா பரவலை அலை என அழைக்கிறோம், உண்மையில் இது அலை அல்ல, சுனாமி என்று கருத்து தெரிவித்தது. மே மாதம் கொரோனா உச்சத்தில் இருக்கும் என்பதால் அதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு தயார் நிலையில் உள்ளதா என ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியது. கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மத்திய அரசும் டெல்லி மாநில அரசும் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அதிகாரிகள் அனைவரும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல் கொரோனா தொற்றில் ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து தொலைநோக்கு திட்டம் தயாரிக்க தவறியதால் 2ஆம் அலை தாக்குதல் தீவிரமாகி தமிழகம் மோசமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மே 2ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு ஊரடங்கை தாங்கும் நிலையில் தமிழக மக்கள் இல்லை. போர்க்கால அடிப்படையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானோரை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்து மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்கிறது என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பேரிடர் சமயத்தில் எதிர்க்கட்சிகள் குறை சொல்லும் போக்கை விடுத்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஆக்ஸிஜனை பாதுகாப்பாக எடுத்து செல்வது சிரமமான பணி. இது தெரிந்தும் சில அரசியல் கட்சிகள் மத்திய அரசு மீது குற்றம் சுமத்துகின்றன. மனித உயிர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என முருகன் தெரிவித்தார். பொதுமக்கள் வெளியே வரும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை குறைக்க தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கசப்பு மருந்தாக கருதி ஏற்பதை தவிர வேறு வழியில்லை என அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்புக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ள தமிழக அரசு மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் திருமாறன் தொழிலதிபரான இவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கோவிலுக்கு அவர் தனது குடும்பத்துடன் நேற்று சுவாமி கும்பிட சென்றார். கோவிலில் அவர் மீது மர்ம நபர் வெடிகுண்டுகளை வீசினார். இதில் திருமாறன் உயிரிழந்தார். பாதுகாப்புக்கு வந்த போலீசார் அந்த மர்ம நபரை சுட்டுக் கொன்றார். கொலை செய்யப்பட்ட திருமாறன் தொழிற்சாலைகளுக்கு ஆட்கள் அனுப்பும் தொழிலில் ஈடுபட்டு இருந்தார். இது தொடர்பான தொழில் போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிகிறது.